ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, வெள்ளரவை யூஸ் பண்ணி கிறிஸ்பியாக தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளரவை எடுத்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் அளவு வருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. இது மூணையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க. கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்தி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த மாவு நம்ம நார்மல் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல் மீடியம் ஹீட் ஆனதுமே லேசாக எண்ணெய் தொடச்சிக்கலாங்க. ஈரத்துணியில் தோசைக்கல்லை தொடச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்படி செஞ்சு தோசை ஊற்றும்போது தோசை நல்லா ஒட்டாமல் வரும். 1 கரண்டி தோசை மாவு எடுத்து தோசைக்கல்லை ஊற்றி எவ்வளோ லேசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் தோசை கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. எல்லா சைட்ஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் தோசை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரை வேக விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சைடு வெந்துடுச்சு, அடுத்த சைடும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். 10 to 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இந்த சைடும் வெந்துடுச்சு, நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதே மாவில் ஒரு ஸ்பைஸியான ஆனியன் தோசை சுட்டுடலாங்க. 1 கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி எந்த அளவுக்கு லேசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா லேசாக ஊற்றிட்டோம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம தூவி விட்டுக்கலாம் எல்லா சைட்ஸ்லேயுமே. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. எல்லா சைட்ஸ்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் எல்லா சைட்ஸ்லேயுமே தூவி விட்டுக்கலாங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை கரண்டியில் நம்ம இந்த வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே அமுத்தி விட்டுக்கலாம். மாவோடு அது நல்லா பிளெண்ட் ஆகிக்கும். கூடவே அந்த மிளகாத்தூள் எல்லா சைட்ஸுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 30 செகண்ட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டுங்க. இப்போது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை வந்து யூஸ்வலாக மடிக்கிறத விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக மடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோன் ஷேப்பில் மடிச்சிருக்கேங்க. நம்ம மடித்ததுக்கப்புறமா கேஸை சிம் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி 1/30 செகண்ட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாங்க. வெங்காயம் இன்னும் கூட நல்லா வெந்துக்கும். இந்த சைடும் திருப்பி போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி இன்னொரு 30 செகண்ட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாங்க. 2 சைட்ஸும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடட்டும். இப்போது 2 சைட்ஸுமே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்பைசி ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் விருப்பப்பட்ட சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.